பதினொன்று சித்தர்த்தருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலக்கணிதம் பற்றி ஒரு சந்தேகங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் சில முக்கியமான வேலைகள் எல்லாம் ஒரு மாந்திரிக பூஜை ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு நகநட்டு அந்த மாதிரியான பொருள்கள் வாங்குறவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருப்பாங்க, ஒரு தொழில் சம்மந்தமாக தொடங்குறதுக்கு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை நம்ம ஏற்கனவே காலக்கணிதம்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் முன்னாடி கொடுத்துருந்தோம். அதே மாதிரியான ஒரு காலக்கணிதத்தை இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம் நாளைக்கு உள்ளதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமான விஷயம், நாளைக்கு சூரியன் உதயம் வந்து 6:31 சூரியன் உதயம் வந்து 6:31 ஆரம்பிக்குது. சூரிய அஸ்தமனம் வந்து 6:13 முடியுது. சரிங்களா, சூரிய உதயம் வந்து 6:31, அஸ்தமனம் 6:13. சரியா, அடுத்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, பொதுவாக பெண்கள் வந்து துர்க்கைக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போடுவாங்க. இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 10 to 12 ராகு காலம் அப்படிம்பாங்க. அது அது ஒரு கணக்கு, ஓகேவா. பொதுவாக இத்தனை மணிக்குள்ள இருந்து இருக்கலாம் அப்படின்றது 10 to 12 வந்து ராகு காலம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நாளைக்கு எக்ஸாக்டாக ராகு காலம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், 11:10 12:27 வரைக்கும். இது பெண்கள் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். இந்த ராகு காலத்தில் வந்து விளக்கு போடுற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கான அந்த கால அளவு வந்து 11:10 to 12:27 வரைக்கும். சரியா, இதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ கேட்பாங்க, பொதுவாக சொல்லிட்டீங்களே, நீங்கள் எல்லாத்துக்குமே போன தர பதிவில் வந்து ராசிப்படி கொடுத்தீங்க, இப்போ பொதுவாக சொல்கிறீங்களேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதனால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமான அந்த டைமிங்ஸ், கரெக்டான எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் இதை நான் இது பெரிய விஷயம், நிறையா விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அதை போட்டு கிளியராக கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயங்களை, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், அதனால் கவனமாக கேட்டுங்க. ரைட், ஓகே. இந்த கால அளவு என்ன, ராகு காலம் எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த விளக்கு போடுற டைமு, விளக்குன்னு மட்டும் இல்லை, ராகு காலத்தில் வந்து ஒரு விஷயம் என்னென்ன செய்யலாமோ அது என்னென்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பதிவாக பார்ப்போம். பொதுவாக நாளைக்கு ராகு காலம், பொதுவாக ராகு காலம்னு சொன்னாலே வெள்ளிக்கிழமை ராகு காலம்ல பெண்கள் வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுறதுக்கு வந்து பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து மாந்திரிக ஜபங்கள் மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் இது பண்ணுறது, பண வரவு செலவு ஒரு முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியது இந்த ராகு காலம். அந்த டைமிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்கு 11:10 to 11:16:25 வரைக்கும் இருக்கிறது. சரியா, 11:10 to 11:16:25 வரைக்கும் கும்பராசி. அடுத்தது மீனம், 11:16:25 to 11:22:50 வரைக்கும். அடுத்தது மேஷம், 11:22:50 11:29:15 வரைக்கும். அடுத்தது வந்துட்டு ரிஷபம், 11:29:15 to 11:35:40 வரைக்கும். அடுத்தது மிதுனம், 11:32:40 to 11:42:05 வரைக்கும் மிதுனத்துக்கு. அடுத்தது கடகம், 11:42:05 to 11:48:30 வரைக்கும். அடுத்தது வந்து சிம்மம், 11:48:30 to 11:54:55 வரைக்கும் சிம்மம். அடுத்தது 11:54:55 to 12:20 வரைக்கும். அடுத்தது 12:01:20 to 12:07:45 வரைக்கும் துலாமுக்கு. 12:07:45 to 12:14:10 வரைக்கும் விருச்சகத்துக்கு. 12:14:10 to 12:20:35 வரைக்கும் தனுசுக்கு. அடுத்தது 12:20:35 to 12:27 வரைக்கும் மகரத்துக்கு. அப்போது நாளைக்கு ராகு காலம் 11:10 to 11:27 வரைக்கும். அதில் அந்த உள்பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத அந்த சூட்சம டைம் சொல்லிட்டேன். இன்னும் அதில் அதிசூட்சம டைம் இருக்குது, அதை சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது.
அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அது அடுத்தடுத்த பதிவில் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது நாளைக்கு இன்னொன்று, வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நகை வாங்கிறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் வசூல் பண்ணுறதுக்கு, ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு, ஒரு முக்கியமான பொருள்கள் வாங்கிறதுக்காக, ஒரு மை மூலிகைகள், ரசமணி, இந்த மாதிரியான பொருள்கள் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுக்கக்கூடிய காலம் அல்லது வாங்கக்கூடிய காலம், இந்த குளிகன் காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துடைய கணக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். அதையும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. கும்பத்துக்கு 8:36 8:42:22:45 வரைக்கும் கும்பம், 8:42:25 8:48:50 வரைக்கும் மீனம், அடுத்தது மேஷம், 8:48:50 8:55:15 வரைக்கும் மேஷம், அடுத்தது ரிஷபம், 8:55:15 9:01:40 வரைக்கும் ரிஷபம், மிதுனம், 9:01:40 9:08:05 வரைக்கும் மிதுனம், 9:08:05 9:14:30 வரைக்கும் கடகம், அதே மாதிரி சிம்மம், 9:14:30 9:20:55 வரைக்கும் சிம்மம், அடுத்தது கன்னி, 9:20:20 9:20:30 9:27:20 வரைக்கும் கன்னி, அடுத்தது துலாம், 9:27:20 9:33:45 வரைக்கும் துலாம், அடுத்தது 9:33:45 9:40:10 வரைக்கும் விருச்சகம், அடுத்தது தனுசு, 9:40:10 9:46:35 அடுத்தது மகரம், 9:46:35 9:53:00 வரைக்கும் மகரத்துக்கு. சரியா, இது அந்த புது பொருள்கள் வாங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறதுக்கு, கல் உப்பு வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு இதுக்கான காலம். சரியா, அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலம், ஒரு எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்குமான காலம். நம்ம அன்றைக்கி இந்த கணக்கு தான் வந்து நம்ம கணக்கு போட்டு காமிச்சோம். சரியா, அதில் அந்த சூட்சம் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அன்றைக்கி கணக்கு போட்டு காமிச்சிருந்தோம் காலக்கணக்கத்தில். அதில் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ நேரத்துலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு, அது எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூட்சம நிமிஷத்தை நான் சொல்லிடுறேன். கும்பம், 10:23:00 10:30:45 வரைக்கும், அடுத்தது மீனம், 10:30:45 10:38:30 வரைக்கும், அடுத்தது மேஷம், 10:38:30 10:46:15 வரைக்கும், அடுத்தது ரிஷபம், 10:46:15 10:54:00 வரைக்கும், அடுத்தது மிதுனம், 10:54:00 11:01:45 வரைக்கும், கடகம் வந்து 11:01:45 11:09:30 வரைக்கும், அடுத்தது சிம்மம், 11:09:30 11:17:15 வரைக்கும், அடுத்தது கன்னி, 11:17:15 11:25 வரைக்கும், அடுத்தது துலாம், 11:25 11:32:45 வரைக்கும், அடுத்தது விருச்சகம், 11:32:45 11:40:30 வரைக்கும், அடுத்தது தனுசு, 11:40:30 11:48:15 வரைக்கும், அடுத்தது மகரம், 11:48:15 11:56:00 வரைக்கும். இது எல்லா காரியத்திலையும்
நமக்கான வெற்றி தரக்கூடிய ஒரு காலம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்கவுங்க அந்தந்த ராசிக்காரங்க இதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க. அதோடைய ரிசல்ட் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளை என்ன மாந்திரிகம் பண்ணுறதுக்கான மாந்திரிக ஜபங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிற காலம். நம்ம முடிக்கிறத பற்றி நமக்கு கணக்கில், ஆரம்பிக்கிற காலம் இந்த நம்ம இப்போ சொன்ன இந்த காலக்கணக்கு எல்லாமே ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான காலம் தான். முடிக்கிறத பற்றி நமக்கு அவ்வளோ கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நகை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பியிருக்கலாம், அல்லது அந்த நகையை உங்கள் கையில் வாங்கலாம், அல்லது அந்த நகைக்கான பணத்தை நீங்கள் கொடுக்கலாம், அல்லது உப்பு வாங்கலாம், அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த காலம் வந்து என்னென்னா ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான காலம். சரியா? ஒரு புதுசாக ஒரு அலுவலகம் தொடங்குனீங்கன்னா இந்த காலத்தில் அங்கே வந்து அந்த கதவை திறக்கலாம், விளக்கேற்றலாம், அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம அது மாதிரி மாந்திரிகத்தில் நாம் எப்படி நமக்கான காலம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்றது, மாந்திரிகம் ஜபிக்கிறதுக்கு நாளைக்கு ராத்திரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி வருது அப்படின்றத பார்த்துடலாம். கும்பத்துக்கு வந்து 11:51 11:56 வரைக்கும் 5 நிமிஷம். ஓகேவா? ஒவ்வொரு ராசிக்குமே 5-5 நிமிஷம்தான். அடுத்தது மீனத்துக்கு வந்து 11:56 12:01 வரைக்கும், மேஷத்துக்கு 12:01-12:06 வரைக்கும், ரிஷபம் 12:06-12:11 வரைக்கும், மிதுனம் 12:11-12:16 வரைக்கும், கடகத்துக்கு 12:16-12:21 வரைக்கும், சிம்மத்துக்கு 12:21-12:26 வரைக்கும், கன்னிக்கு 12:26-12:31 வரைக்கும், துலாமுக்கு 12:31-12:36 வரைக்கும், விருச்சகத்துக்கு 12:36-12:41 வரைக்கும், தனுசுக்கு 12:41-12:46 வரைக்கும், மகரத்துக்கு 12:46-12:51 வரைக்கும். நான் உங்களுக்கு இப்போது சூரிய உதயம் சொல்லியிருக்கேன், சூரிய அஸ்தமனம் சொல்லியிருக்கேன், அடுத்தது மந்திரம் ஜபிக்கிறதுக்கான காலம் சொல்லியிருக்கேன், சகல காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான காலம் சொல்லியிருக்கேன், ராகு காலத்தில் உள்ள அந்த விளக்கு போடுறது மற்றபடி அந்த மாதிரி ராகு காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் தொடங்குறதுக்கான கால அளவு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்க, தொழில் தொடங்க, புதுசாக வர முதலீடு செய்கிறது, இதுக்கான ஒரு தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்து நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த காலங்கள் வந்து கொடுத்துருக்கேன். 4 விதமான காலக்கணக்குகள் நாம் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். நிறையா போக வேண்டியிருக்குது. ஸோ இது ஒரு வீடியோவாக நான் தனியாக வந்து டெய்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது, நிறையா பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க, பேசிகிட்ருக்குறீங்க. ஸோ எனக்கு அதுக்கான டைம் கிடைக்குமான்னு தெரில. எனக்கு இப்படி டைம் கிடைக்கிற நேரங்களில் நான் போட்டுறேன். அடுத்தது இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்னொரு வீடியோவும், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்றைக்கி இன்னொரு வீடியோ போடுற மாதிரி இல்லை, நாளைக்கு வந்து